வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லாஸ்ட் டியூட்டோரியலில் நாம் பார்த்தோம் இந்த ஷேப்ஸ் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி. இந்த டியூட்டோரியலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் அண்ட் டைப் டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த ஃபுல் இதை நான் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகேட்டையும் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். இப்போ ஷேப் இல்லை போய் ரெக்டாங்கிள் டூலை கிளிக் பண்ணி நான் வந்து இந்த முக்கோணியை செலக்ட் பண்ணிவிட்டு, சாரி, இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி வரைகிறேன். வரைகிற நேரம் எத்தனை, நான் மூணு தான் கொடுத்துருக்கேன்னா ரைட் பரவாயில்ல, முக்கோணியை வரைஞ்சிட்டேன். இன்னொருத்தரை நான் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் ஷேப் ஒன்று வரைகிறேன். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டு ஷேப் வரைஞ்சிருக்கேன், ஒன்று ஸ்டார் இன்னொன்று வந்து முக்கோணி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்ட டிரெக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு, தன் டிரெக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், எல்லாம் செலக்ட் ஆகும். ஆனால் ஒன்றும் நம்மளால் கிளிக் பண்ண முடியாது. இப்போ டிரெக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் என்னால் செலக்ட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் மாற்றணும், இந்த ஷேப்பை கொஞ்சம் மேலே பெருசாக்கணும். இப்போ சில லோகோஸில் பார்த்துருப்பீங்க, மற்ற ஷேப்பெல்லாம் ஒரே அளவில் இருக்கும், இந்த ஒரு ஷேப் மட்டும் மேலே பெருசாக நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஒரு லோகோ சரி, ஒரு ஷேப் சரி, எல்லாத்துலேயும் அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு தான் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா, இப்போ இந்த செலெக்ஷனை மட்டும் நான் மேலே தூக்கணும். அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட கொண்டு போனீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக்கி காட்டுது. இந்த பாயிண்ட்டை மட்டும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அந்த ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் பெருசாக்கி காட்டுது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை கொண்டு இப்படி இழுத்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாகி வருது. இப்போ உங்களுக்கு தேவையான திரும்ப செலெக்ஷன் டூலில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக் பெருமானத்தை உங்களால் குறைச்சிக்கொள்ள முடியும். இந்த மாதிரி இந்த மாதிரி அழகாக இருக்க முடியும், இந்த மாதிரி பெருசாக்கி கொள்ளலாம். திரும்ப நான் வந்து டிரெக்ட் செலெக்ஷனை கொடுக்குறேன். கொடுத்து இந்த ஆப்ஜெக்டையும் கொஞ்சம் பெருசாக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக்கி கொள்ளலாம். இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூலை பயன்படுத்தி. அதே மாதிரி முக்கோணி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக்கி கொள்ளலாம், இந்த மாதிரி பெருசாக்கி கொள்ளலாம், இந்த மாதிரி இழுத்து பெருசாக்கி கொள்ளலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட ஷேப்டை வந்து உருவத்தை கொஞ்சம் மாற்றுறதுக்கு இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து உங்களுக்கு உதவும். அதாவது இந்த டூல் வந்து நீங்கள் ரொம்ப பாவிக்கிறது வந்து இந்த லோகோ டிசைனர்ஸ் தான் இந்த டூல்ஸ் ரொம்ப பாவிப்பாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை கீறி அதோட ஷேப்பை வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கு தான் இது ரொம்ப பாவிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இங்கே ஒரு இது ஒன்று இருக்குது, இதையும் கொஞ்சம் இப்படி மாற்றலாம், இந்த மாதிரி ஷேப்பை மாற்றலாம், இந்த பார்த்தீங்கன்னா இந்த இப்படி மாற்றலாம், இந்த மாதிரி வேலைகளுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த முக்கோண ஷேப்பே மாறி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற டூலாக இருக்கும் இந்த டிரெக்ட் செலெக்ஷன்ற டூல். அதோட ஷார்ட்கட் கீ வந்து ஏ, அதை ஞாபகத்தில் பார்த்து வச்சுருக்கேன். டிரெக்ட் செலெக்ஷன் டூல் நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஆப்ஜெக்டை வந்து ஷேப்பை மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து டிரெக்ட் செலெக்ஷன் டூல். ஓகே, இப்போ என் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிலீட் பண்ணுறேன். இந்த ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது நான் பார்க்க போகிற டூல் என்னென்னா நம்மளோட டைப் டூல். இந்த டைப் டூல் இப்போ டைப் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உள்ள டூல்ஸை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. டைப் டூல், ஏரியா டைப் டூல், டைப் ஒன் பார்ட் டூல், இந்த மாதிரி வெர்டிக்கல் டைப், வெர்டிக்கல் ஏரியா டைப், இந்த மாதிரி நிறையா உள்ளுக்கு நிறையா விஷயங்கள் உள்ளடங்குது இந்த டைப் டூலுக்குள்ளே. இப்போ அதில் வந்து உங்களுக்கு இப்படி ஒன்று ஒன்றுனா கிளிக் பண்ணி தான் பண்ணணுமா, உங்களுக்கு லேஸாக பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது எல்லா டூலையும் ஒரேடியாக எடுக்கிறதுக்கு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உள்ள எல்லா கண்டென்ட்ஸையும் நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் எடுக்கணும்னா இதில் பாருங்கள் ஒரு ஏரோ ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்ஸும் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். இப்போ ரெக்டாங்கிள் எல்லாம் ட்ரா பண்ணணுன்னாவும் இந்த இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு தேவையான மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம் அந்த விண்டோவை. இப்போ நான் வந்து என்னது இந்த டைப் டூல் எடுக்கிறேன். இந்த டைப் டூலில் பர்பஸ் என்னான்னு பார்ப்போம். அது வந்து நார்மலாக
இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் என்ன டைப் டூல். இது வந்து நார்மலாக நம்ம டைப் பண்ணுவோம், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுறேன், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட்னு சொல்லி. இப்போ எனக்கு இதில் சைஸை கூட்டணும்னா ஹைலைட் பண்ணிவிட்டு வேர்டில் மாதிரியே இந்த மாதிரி சைஸை கூட்டிகிட்டு போகலாம். இந்த இருக்கு இதில் சைஸை கூட்டிகிட்டு போனால் சைஸை கூட்டிகிட்டு கூடும். இல்லை அதே மாதிரி இந்த உங்களுக்கு போல்ட் வேணுமா இட்டாலிக் வேணுமா என்ன ஸ்டைல் வேணுன்றதை இதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இல்லை கேரக்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட்ஸையும் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் என்ன ஃபாண்ட்ஸ் வேணுன்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கொள்ளலாம். இதில் இதில் வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து தீர்மானிச்சுக்கொள்ளலாம் எந்த ஃபாண்ட்ஸ் வேணும்னு சொல்லி. இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இல்லைங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதில் வந்து கலர்ஸை வந்து மாற்றிக்கலாம். அந்த ஃபோன்ட்டை கலர்ஸ் நீங்கள் மாற்றலாம்னா சேம் தான், சேம் ஆப்ஜெக்டை கலர் மாற்றின மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஷேப்டை கலர்ஸையும் மாற்றிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ஷேப் கலர் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இதில் ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்குறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக் கலர் நன் கொடுத்துருக்கு. நன்னு எப்படி நான் தீர்மானித்தேன்னா ஒரு கலரும் இல்லாமல் இப்படி ரெட் க்ராஸ் ஒன்று போயிருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஸ்ட்ரோக் கலர் ஒன்று கொடுத்துல்லன்றது தான் அர்த்தம். அது எப்படி கொடுக்குறதுனா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கலரை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கலராக மாறும். இந்த பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஒன்று கொடுத்துக்கொள்ள முடியும் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு. உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான கொடுக்க வேண்டிய கொடுத்த அசிங்கமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக டெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்குறதா இருந்தால் சாதாரண ஒரு போர்டு ஃபாண்ட்டுக்கு தான் நம்ம ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்குறது. நார்மல் சின்ன ஃபாண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குறது இல்லை. சாதாரணமாக ஏரியல் பிளாக் மாதிரி ஏரியல் பிளாக்கு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த ஃபோன்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோன்ட் வந்து பெரிய ஃபோன்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபோன்ட்டுக்கு வந்து நான் வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை இதை வந்து இப்போ நீங்கள் இப்படி செய்யலாம். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் போல்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த செலெக்ஷன் டூலில் இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கூட்டலாம் சைஸை. ரெண்டும் பண்ணலாம். வேர்டில் மாதிரி இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிவிட்டும் இங்கே மாற்றலாம், இல்லைனா செலெக்ஷன் டூலில் இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிவிட்டும் அவங்களோட ஃபாண்ட்ஸ் கலர்ஸை மாற்றலாம், எல்லாம் பண்ணலாம். சாதாரணமாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்கை நீங்கள் கூட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இந்த மாதிரி கூட்டிக்கொள்ளலாம். இதுக்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. சின்ன டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணாங்கன்னா அவள் நல்லா இருக்காது. இந்த மாதிரி போல்ட் ஃபாண்ட்டுக்கு தான் நாங்கள் சாதாரணமாக ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இப்போ அதிலே உங்களுக்கு இன்னொரு டூல் ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் டூல்லே இன்னும் அடுத்த டூல் இருக்குது, ஏரியா டைப் டூல்னு இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஏரியா டைப் டூல் நம்ம என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ சாதாரணமாக ஒரு நம்ம ஆப்ஜெக்ட் ஒன்று ட்ரா பண்ணுவோம். இப்போ சாதாரணமாக இந்த ஆப்ஜெக்ட்னா ரெக்டாங்கல் டூலில் ட்ரா பண்ணுவோம். இப்போ ட்ரா பண்ணிட்டோம்னா எனக்கு இந்த டூ இந்த ஷேப்லேயே எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணணும். இந்த ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணணும். சாதாரணமாக நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, சும்மா சாதாரணமாக ஒரு உருவத்துக்குள்ளே டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருப்பாங்க சில மேகசின் புக்லாம். அதெல்லாம் பண்ணுறது இந்த டூல்ஸ்களை வச்சு தான். அது எப்படின்றது பார்ப்போம். இப்போ இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டாந்து இந்த இது இருக்குது தானே, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த இது முனைவுகள் இருக்குது, இந்த முனைவுகள்கிட்ட வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த சைஸை வந்து குறைக்கிறேன். கரெக்டாக சைஸ் வந்து கூட போட்டிருக்கேன், ஒரு 18 மாதிரி போட்டு. இப்போ பாருங்கள் வந்து டைப் பண்ணிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டைப் ஆகுது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு டைப் ஆகும் உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து. இதே மாதிரி விஷயத்தை வந்து இன்னும் ஒரு ஷேப் ஒன்று எடுக்கிறேன் உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு. ஒரு எலிப்ஸ் டூலில் ஒரு ஷேப் ஒன்று வரைகிறேன், வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஷேப்புக்கு டைப் பண்ணணுன்னாவும் இந்த டூலை கிளிக் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்புக்கே டைப் பண்ணணுன்னாவும் இந்த மாதிரி ஒரு முனையில் இப்படி வைக்கிறேன், வச்சுட்டு இப்போ டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா எப்படி டைப் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆகிருக்குது. உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு கொள்ளலாம். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சைஸை குறைச்சிங்கன்னா
நம்மளுக்கு வந்து கணக்காக ஃபிட் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கே ஃபிட் ஆகும். பாருங்கள் பார்த்தீங்கன்னா கணக்காக ஃபிட்டாக இருக்குது, இதுக்கும் இதுக்கும் கணக்காக ஃபிட்டாக இருக்குது. ஒரு வட்ட ரூபத்தில் வந்து ஒரு டைப் ஆகிருக்கு. நான் சும்மா அப்ளை பண்ணேன், ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் போடலை, அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணால் இதாக இருக்கும், நான் டெக்ஸ்ட் ஒன்று போடலை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆகிருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ சாதாரணமாக இந்த டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது என்னத்துக்குன்னா, ஒரு மேகசின் டைப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதாவது ஒரு ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டுக்கு உள்ள டெக்ஸ்ட் டைப் பண்ண மாதிரி செஞ்சுருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இந்த ஸ்டாரை வச்சு, ஸ்டாரை வரைஞ்சிட்டு இந்த டூலை வச்சு டைப் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்டை வரைஞ்சி நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் செஞ்சுட்டு போகிற கிராஃபிக் செஞ்சுட்டு போகிறதுக்கு. அடுத்த டூலை நம்ம பார்ப்போம். என்ன டூல்னா, நம்மளோட டைப் ஆன் த பாத் டூல்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படின்னா, இது வந்து சாதாரண இந்த லோகோ செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த டூலை. இதை வந்து நான் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன், செலக்ட் பண்ணிட்டேன். கீபோர்டில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை டிலீட் பண்ணுறேன். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணி இதை டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு எலிப்ஸ் டூலில் ஒரு வட்டம் வரையிறேன். அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இதில் போய்ட்டு இந்த மூணாவது டூல் டைப் த பாத்துன்ட்ருக்கு. டைப் த இந்த டூலில் பேர் என்னென்னா, டைப் அந்த பாத்துன்ட்ருக்கு. பாத் டூல், அந்த பாத்தில் நம்ம வரைய என்ன ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறது. அதாவது இது ரொம்ப யூஸ் பண்ணுறோம் இந்த லோகோலாம் செய்கிறதுக்கு. நான் லோகோவில் அந்த பேட்ச் செய்கிறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பாத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களோட வேணுங்கிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம். பார்த்தா திஸ் இஸ், இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணி போகலாம், திஸ் இஸ் மை ஃபெஸ்ட். இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம். டைப் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இது அப்புறம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இந்த செலெக்ஷன் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை எங்கே வேணுமோ இந்த மாதிரி பொருத்திக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த லோகோ செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயங்கள் வந்து லோகோஸ் அண்ட் பேட்ஜஸ் டிசைன் பண்ணுறவங்களுக்கு, இதை வச்சு எப்படி பேட்ஜ் அண்ட் லோகோஸ் டிசைன் பண்ணுறன்ற விஷயத்தை வந்து நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் உள்ள அவ்வளோ டூல்ஸ், இதில் உள்ள முக்கியமான டூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கிராஃபிக்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதை நீங்கள் இப்போ படிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இதை கூட்டணும்னா, சைஸை கூட்டணும்னா இந்த மாதிரி கூட்டிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம், இந்த மாதிரி கூட்டிக்கலாம். கூட்டிகிட்டு இதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இதுக்குங்கிட்ட போகக்கூடாதுங்க, போட்டால் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அனுப்பணும். இப்படி இந்த மாதிரி கூட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொண்டாந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ இல்லை வந்து உங்களோட கலர் எதுவும் மாற்றுறதாக இருந்தால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை இதில் நீங்கள் பிக் பண்ணி மாற்றிக்கொள்ள கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த கார்ட்டூன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் டிசைன் பண்ணுற நேரம் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இதை நான் டிலீட் பண்ணுறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, அடுத்தது வேர்டிக்கல் டைப் டூல்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணுறதா இருந்தால், ஒரு ரெக்டாங்கிள் டூலை நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த வேர்டிக்கல் டைப் டூலை எடுத்து இதில் வந்து இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணால் மேலேருந்து கீழே இப்படி டைப் ஆகிட்டு போகும். இந்த மாதிரி டைப் ஆகிட்டு போகும். ஒரு விஷயம் வந்து மேலேருந்து கீழே டைப் ஆகிடுவோம். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிடுவோம். ஒரு அட்டவணை ஏதாவது நீங்கள் செய்கிறதா இருந்தால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ ஏபிசிடி அந்த மாதிரி ஒரு சின்ன சில ஒரு அட்டவணை ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு அட்டவணை ஒரு கிராஃபிக்ஸில் செஞ்சு உங்களுக்கு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இந்த டூல் ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி கீழே அதே டைப் பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ண செஞ்சுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி எடுத்தோம்னா இப்படி போட்டு இந்த டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப்னு சொல்லி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டே போவோம். அதுதான் இதோட பர்பஸ்.
இந்த டூலை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க என்கிட்ட. அதே விஷயம் அடுத்த விஷயம் அதே மாதிரி தாங்க, அதுவும் வெர்டிக்கல் ஏரியா அதுவும் அதே மாதிரி தான். இந்த ஆப்ஜெக்ட் ஒன் ட்ரோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டைப் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் அதுவும். இதில் அடுத்த டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, வேர்டிக்கல் டைப் ஒன் பார்ட் டூல். இந்த டூல் இதுவும் அதே மாதிரி தாங்க. இப்போ வந்து எலிப்ஸ் ஒரு ஷேப் ஒன்று வரைகிறேன். ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு எலிப்ஸ் டூல் வட்டம் ஒன்று வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த எச்சில் வச்சு இந்த பாத்தில் வச்சு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஒரு டைப் பண்ணேன்னா இந்த மாதிரி சுற்றி டைப் ஆகும், வட்டத்தை சுற்றி இந்த மாதிரி டைப் ஆகும், இந்த மாதிரி டைப் ஆகும். அதான் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு யூஸ் பண்ணுற இந்த டூல் தான் இந்த வெர்டிக்கல் டைப் ஒன் பார்ட் டூல்ன்றது. அதாவது இதுகள்லாம் வந்து உபயோகப்படுத்துறது வந்து இந்த லோகோஸ் அண்ட் பேட்ஜஸ் செய்கிறதுக்கு தான் ரொம்ப இந்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து இது எல்லாமே தேவையில்லை. இல்லை ஒரு ரெண்டு மூணு டூல் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டில் இந்த டூல் பார்த்தோம், டைப் ஒன் பார்ட் டூல். இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இந்த டூல்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதே நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் அவங்களுக்கு விளங்கும் என்னென்ன எந்த டூலில் என்ன ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி மாற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.